செல்லம்மா அக்கா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க தின்னர் போட்டு அப்படியே காட்டன் துணியில் துடைக்க சொல்லி. நீங்கள் வந்து சாயங்காலம்தான் சொல்லியிருந்தீங்க. அதுக்குள்ளே எங்கெங்கேயோ கேட்டு வந்து ஒரு டாக்டர் சொன்னாங்க, ஷாம்பில் வந்து கோலமா பொடி கலந்து ப்ரெஷில் தேய்ச்சி. ஆனால் அதுதான் பெரிய ஒரு தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னதை அது போகலைங்கக்கா, அவ்வளோவெல்லாம் போகலை. ஆனால் தின்னர் வந்து நல்லா போச்சு. நேற்று வந்து காட்டன் துணியில் தின்னர் நழிச்சி, ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பூனையோட தோல் மெலிசாக இருக்கும், தின்னர் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. முதல்ல அது 3 மணிக்கு அப்படி வந்து நின்ன உடனே அது சாக்கடையில் தான் விழுந்துருச்சுன்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். எங்கள் பக்கத்து வீட்டில் சாக்கடை இருக்குது, அவங்க தண்ணியெலாம் ஒரே இடத்துல விடுறாங்க. நான் அப்படி நினச்சிட்டு அப்போ கூட கொஞ்சம் கூட கவலைப்படலை. உடனே நான் நைட்டி மாற்றிக்கிட்டு பழைய நைட்டி ஒன்று போட்டுட்டு அது எப்படியும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி சோப்பு இல்லை தூள் எல்லாம் எடுத்து வச்சு அதை வாஷ் பண்ணி அப்படியே பக்கெட்டில் முடிக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்புறம் அதை தொடும்போது தான் பார்த்தது அது பிசுக்கு பிசுக்குன்னு பிடிச்சி அதுக்கு ஒன்றுமே புரியல. நைட்டு வேறு தூக்கத்தில், அதனால் எனக்கு ஒரு திகிலடைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. இது என்னமோ பண்ணிட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அதில் வந்து என்னாச்சுன்னா, அந்த பூனை வந்து அன்னார்த்துக்கு வந்து தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி மறுபடியும் ஊற்றி ஊற்றி ஃபஸ்ட்டு சோப்பு தூள் போட்டு அப்புறம் ஷாம்பு போட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டப்போ நல்லா இதாக போச்சு. அவன் தண்ணி ஊற்றினா போதும், மறுபடியும் அப்படியே உருண்டை கட்டிக்குது. அப்புறம் என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணிவிட்டு அப்புறம் வெடிஞ்சது. அப்புறம் 5 மணி ஆகும்போது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லும் போது என்னால் எதுவும் செய்ய முடியல. நேற்று மதியானம் தான் ஒரு 12-1 மணி இருக்கும், அப்போ தான் தின்னர் போட்டு தொடச்சி பார்த்தா காட்டன் துணியில் நல்லா வந்தது. ஆனால் வந்து கடைசியாக அது குளிக்க வைக்கிறதுக்கு விடலை. அப்பயே வந்து 10 தடவை பிடிங்கிட்டு ஓடி போயிடுச்சு. அது வந்து ஆளுங்க செஞ்சு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அவங்களால வச்சு செய்யவும் முடியல. எங்கள் வீட்டுக்கார தான் போய் போய் பிடிச்சிட்டு வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்தாரு. அது வந்து ஒரு மண்ணெண்ணெய் வாசம் மாதிரி அடிச்சுக்கிட்டு. ஆனால் அது வந்து கடைசியாக ஒரு 2 ஷாம்பு போட்டு குளிக்க வைக்க முடியல என்னால். ஷாம்பு போட்டு தேய்ச்சி கழுத்து வரைக்கும் கொண்டுட்டு வந்து ஒரு அளவுக்கு பண்ணும்போது அது அதுக்கு மேலே வெறி பிடிச்ச மாதிரி கடிக்க ஆரம்பிச்சு. சென்னையும் கடிச்சிருச்சு, எங்கள் வீட்டுக்காரையும் கடிச்சிருச்சு. அதுக்கு வேறு ஊசி போடணுங்கிறாங்க, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நல்லா தொடச்சி விட்டுட்டு பெட்ஷீட் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு விட்டுட்டேன். நேற்று காலையில் 1 டம்ளர் பால் குடித்தது, ஆனால் உடனே கக்கிருச்சு. அதில் அரும்புல்லாம் நிறையா இருந்தது. அதே வந்து கிளியர் பண்ணிக்கிச்சா என்னான்னு தெரியல. நேற்று சாயங்காலம் வந்து இங்கே காட்டுக்கு தான் போச்சு, பருத்தி காட்டுக்கு. இன்னும் வரல. இப்போ 9:00, அடுத்த நாள் காலையில் 9:00, இன்றைக்கி 9:00, இன்னும் வரல. அது ஏதாவது அந்த தின்னர் வந்து அது உடம்பு ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்குமான்னு எனக்கு ஒரு கவலை. அது என்ன ஆயிருக்குது, எங்கே போயிருக்குதுன்னு தெரில. இன்ன வரைக்கும் தேடிட்டேன். அது எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா மினி மினின்னு கூப்பிட்டா சத்தம் கொடுக்கும், அது எங்கேயுமே கொடுக்கல. எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள், தின்னர் வந்து அதை வந்து உடம்பு பாதிக்குமா அப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் கொஞ்சம் ஷாம்பு போட்டு அடிவயிறு முதுகெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டேன். கண்ணு தான் கொஞ்சம் வந்து நான் பண்ணினது தான், சோப்பூள் போட்டு நல்லா தேக்க தேக்க அது வந்து ஏதோ வந்து, அது இல்லாமல் இந்த கோலமாவு பொடி ஷாம்பு எல்லாம் போட்டு இந்த ப்ரெஷ்ஷில் தேய்ச்சது வந்து அங்கங்கே தோல் கொஞ்சம் இதாகிடுச்சு. அது மேலே தின்னர் போட்டதுனால ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு ஒரே கவலையாக இருக்குது. என்னால் இந்த கவலையை சமாளிக்கவே முடியல, எப்படியோ இருக்குது ஒரு மாதிரி. கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த தின்னர் வந்து உடம்பு பாதிக்குமா? அதாவது நக்கி இருந்துச்சுன்னா உள்ள வயிற்றில் ஏதாவது போய், ஆனால் வாய் சுத்தமாக இருந்துச்சுங்க்கா, வாய் வந்து சுத்தமாக இருந்தது, கண்ணும் வாயும் மட்டும் சுத்தமாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் பதில் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நல்ல ஐடியா கொடுத்துருக்குறீங்க. அப்படி யாரும் சொல்லலை, தின்னர் போட்டு பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர காட்டன் துணியில் நினச்சி தொடச்சி விடுங்கன்னு ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் என்னால் 5 மணிலேருந்து ட்ரை பண்ணி ஒருத்தர்கிட்டையும் வாங்க முடியல. ஒருத்தர் என்னங்கிறாங்க, பெட்ரோல் தவிர வேறு எதுலேயும் இது போகாதுங்கிறாங்க. ஒருத்தர் பெட்ரோல் போட்டால் பூனை செத்து போயிடுங்கிறாங்க. யோ அப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே சொல்லுங்கள்.